சரசு எழுதி ஊர் தலைவாய்க்கிறோம். சின்ன பிள்ளையிலேருந்து இது தலைவாக்கு இப்போ தொடர்ந்து இப்போ 20 வருஷம் இருக்கும். இதை வச்சு வருமானம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இதை வச்சு நான் இன்னும் ஒன்றும் போய் பயனடையலை. இப்போ இதில் போய் சேர்ந்து 2014 போய் சேர்ந்தேன். இந்த தரிக்கு சேரும்போது 2014னால் இப்போ 1914 சேர்ந்தேன். 8 வருஷம் ஆகுது. இதுலேருந்து எனக்கு ஒன்றுமே கிடையாது. 6 மாதம் வருஷத்துக்கு 4 மாதம் சேலத்துக்கு சேலை கொடுப்பாங்க, 4 மாதம் காடாக கொடுப்பாங்க. கூட 2 மாதம் எங்களுக்கு லீவு தான். வேலையே இருக்காது, வேலை இல்லாமல் தான் இருக்கும். எங்களுக்கு வருமானத்துக்கு கட்டாது. வீதியில் நடந்து செல்லும் போது அங்கிருந்து வெளிவரும் டகடக என்ற தரியின் சத்தம் காதுக்கு இனிமையாகவும் தொழிலின் பெருமையாகவும் விளக்குகிறது. அறுபத்தெட்டு வயசாகுது. இன்னும் தொழில் எங்களுக்கு பரம்பரை தொழில். ஆமாம், முடியாத காலத்தில் இப்போத்தான் இப்போ இதை முடிஞ்சு பார்க்கும். வருமானம் என்ன, ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். இது இதை பார்த்தாக்கா 50 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். சாயந்தரத்துக்கு இப்போ சாயந்தரம் 5 மணி ஆகிப்போம், 500 ரூபா 50 ரூபா கிடைக்கும். ஆமாம், வேறு வழி இல்லை. பாட்டி நானும் குடும்பமாக பார்ப்பாவேன். ஆமாம், காய்முத்து. நன்றி. ஐயா, இது கடல் தெரியுது பேர். இப்போ நான் நெய்கிறது வந்து காடா நூல். காடா வந்துன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் இதில் தான் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. அப்புறம் போலீஸு மற்ற கவர்மெண்ட்டு ஃப்ரீ ட்ரெஸ்ஸு கொடுக்குறது எல்லாமே இதுதான் நாங்கள் ஓட்டுறோம். அடுத்தடுத்து ஏன்னா சேலை, இதுக்கு அடுத்து சேலை நாங்கள் ஓட்டுவோம். ஏன்னா சேலை எங்களுக்கு கூலி வந்து இது 1 மீட்ரு ஓட்டுனா 9 ரூபா 50 காசு தான் சொசைட்டியில் கொடுப்பாங்க. அதில் நாங்கள் பாப்பணைக்கணும், மேஸ்திரி கூலி கொடுக்கணும், தறி ரிப்பேர் பார்க்குற எல்லாமே எங்களுக்கு இதில் தான் கொடுப்போம். மேக்சிமம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டினா 15 மீட்ரு தான் நாங்கள் ஓட்ட முடியும். ஒரு ஆள் 2 தறி ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 15 மீட்ரு தான். இதே நாங்கள் சேலை பாவோம், ஏன்னா சேலை கவர்மெண்ட்டில் கொடுக்குற நாங்கள் வேலை பார்க்குறோம். ஒரு சேலைக்கு 60 ரூபா 62 ரூபா 50 காசு கொடுப்பாங்க. அதில் ஒரு நாளைக்கு நாங்கள் 3 சேலை தான் ஓட்ட முடியும் எங்களால். அதை ஓட்டி தான் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போகணும், காலேஜ் பிள்ளைகளுக்கு இது பண்ணணும், எல்லாமே சாப்பாட்டிலேருந்து எல்லாமே. எங்கள் ஊர் புனல்வெளியில் இந்த தொழிலை தவிர வேறு தொழில் யாருக்கும் எதுவுமே தெரியாது. எங்களை வெளியில் விட்டாலும் எந்த தொழிலும் பார்க்க தெரியாது. அந்த நெசவு தொழில் மட்டும்தான் நாங்கள் பிறந்ததுலேருந்து 43 வருஷமாக இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்ன உள்ளவங்களும் கையில் நெசவும் இப்போ படல் தறி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு இதில் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. என்ன கண்டினியூவாக அந்த தொழிலை எங்களுக்கு எப்போயும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும். அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாதம் 1 பாவம் கொடுக்குறதே ரொம்ப சிரமம். மாதம் 1 பாவம் இதை கொடுத்தாங்கன்னா 3200 ரூபா தான் கூலி. 1.5 மாதம் நான் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் தான் பாவு கொடுப்பாங்க. அந்த 3200 ரூபாய்க்கு நான் என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், என் பையனுக்கு கட்டணும், நாங்கள் சாப்பாடும் பார்க்கணும். இல்லை எங்களுக்கு உடம்பு முடியாமல் இந்த பஞ்சு அப்படியே அந்த டஸ்டெல்லாம் உள்ளே போய் அடிக்கடி ரொம்ப என்ன சொல்ல எனக்கெல்லாம் அடிக்கடி நெஞ்சு வலி வரா. இப்போ அந்த தூசியை இந்த பஞ்செல்லாம் ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கு தறி ஓட ஓட அது எல்லாமே பஞ்சு வரும். அதனால் கேன்சர் வர்றது எங்களுக்கு இதனால் நிறையா வருது. இந்த வரைக்கும் இந்த பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் போய் இதாயிரும். அது அப்படி ஓடையில் பார்த்தீங்கன்னா நூல் நூலாக இப்படியே வரும். வாயில் மூக்குள்ள எல்லாமே போய்கிட்டா இருக்கும். உடம்புக்கு அடிக்கடி இதாலே உடம்புக்கெல்லாம் போகும். எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, இந்த தொழில் மட்டும்தான் தெரியும். வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. கவர்மெண்ட் இதை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே கண்டினியூஸாக யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தாங்கன்னா கூட இதுவே எங்களுக்கு போதுமான இதே. என்னோட பேர் கணபதி அம்மாள், ஊர் புனல்வேலி. தமிழ்சிவா. எங்கள் அப்பா இந்த மாதிரி தறி தொழில் பண்ணிக்கிட்டுருக்காங்க. ஒரு கடந்த 15 வருஷமாக அந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங்கிலேருந்து விவசாயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பருத்தி நூல் வாங்கி அந்த நூலை பெரிய மில் கம்பெனிலெலாம் கொடுத்து அதை நூலாக மாற்றி அதில் ஒரு 4 கவுண்ட் இருக்குது. 60 கவுண்ட்டு, 40, 100, 80 அப்படின்ற தரமெல்லாம் இருக்குது. அந்த தரத்தில் ஒரு முக்கியமான தரத்தை 60 ஒரு தரம், அது ஒரு முக்கியமான தரம். அந்த தரத்துடைய நூலை வாங்கி
இங்கே எல்லாம் வியூவிங் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா நூலை வாங்கிடுவோம். வாங்கிட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு போட்டு ஒரு சின்ன கண்டு மாதிரி மாற்றிடுவோம். அந்த கண்டை மாற்றினதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபுல்லாக வந்து பாவுன்னு சொல்லுவாங்க, அந்த பாவில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தறிக்கு மாற்றுவோம். தறியில் இருந்துட்டு இந்த ஊடை நூல் எல்லாம் போட்டு கொஞ்சம் இந்த தறியில் இது சேலையில் பார்த்திங்கன்னா பார்டரில் வந்துட்டு கொஞ்சம் இந்த சைனிங் கொடுக்குறதுக்காண்டி பட்டு நூல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கலர் என்ன கலர் நாங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் நூலே பண்ணிடுவோம். அந்த சாயம் போடுதல் பசப்படுதல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஃபைனல் ஃபுட்டாக வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு சாரி வரும். அதை வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் அடிக்க இது கொஞ்சம் மடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பெரிய முதலாளிங்கிட்ட கொடுப்போம். இல்லை அப்படின்னா ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அதையுமே வந்து கொஞ்சம் மெருகூட்டிட்டு வேறு எதுவும் கொஞ்சம் டிசைன்ஸ் போட முடியுமான்னு பார்த்துட்டு எம்ப்ராய்டிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே பண்ணிவிட்டு ஃபினிஷ்டு கூட்டாக வந்துட்டு ஒரு காட்டன் சாரீ, பியூர் காட்டன் சாரீ அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகையில் ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு வரைக்கும் போகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுக்கு ஒரு சாரீ மேக் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆகிடும் அந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்ல பண்ணிவிட்டு. ஆனால் எல்லாம் ஒரு ப்ராசஸிங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சோடனே ஒரு சாரீ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு மூணு சாரீ இந்த மிஷின் தறியில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே அந்த சொன்னேன்ல ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற வரைக்கும் மோஸ்ட்லி எங்கள் டீம்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. இதனோட தான் மொத்தம் ஹோல்சேல் எல்லாமே எங்களை சுற்றி ஹோல்சேல் தான் நடக்கும். எங்கள்கிட்டருந்து வாங்கி வந்து ஒரு மொத்த முதலாளிகள் வந்துட்டு அவங்க ஏன்னா எங்களே மாதிரி ஒரு 10-15 பேர் வச்சுருப்பாங்க, 10-10 தறியாக வச்சுருப்பாங்க. ஸோ 100 தறி அப்படிங்கல ஒரு நாளைக்கே ஒரு 300 சேலை அந்த மாதிரி வரும். அப்படிங்கள அவங்க வீக்லி வீக்லி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஆந்திராவுக்கு அனுப்புறது. ஏன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது காட்டன் சாரீஸ். இங்கே பருத்தி நம்ம தமிழகத்தில் கொஞ்சம் அதிகமான சாகுபடி தான். இங்கேருந்து ராஜபாளையத்தை மில்லெல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த மாதிரி தறிக்காரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் வீவிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சொன்ன மாதிரி பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஆந்திராவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக ஆந்திரா அப்புறம் கேரளா இதெல்லாம் அதர் ஸ்டேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இல்லை இங்கேக்குள்ளே பெரிய ஜவுளி கடை அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு 4-5 கடை இருக்கும்ல இந்த போத்தீஸு அவங்களாம் வந்துட்டு இங்கே இதிலேருந்து வந்தவங்க தான் அவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ராஃபிட் அப்படின்னா இங்கே வேலைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுலாம் நம்மளாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு அந்த கஸ்டமர் டு டீலர் அவங்களுக்கு தான் அதிகமாக ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதிகாலத்துலேருந்து எங்கள் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் கூட சேர்ந்து நானும் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். அதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ரொம்பலாம் வராது, ஒரு ரீசனபிள் அந்த அளவுக்கு தான் வரும். ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் குடும்பத்தை. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஓட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நாங்கள் இப்போது அடுத்தடுத்த மாதம் வந்துட்டு இப்போ நூல் விலைகள் ரொம்ப கூடிக்கிடுச்சு. என்ன காரணம் தெரில, சாகுபடி வரலையா இல்லை எக்ஸ்போர்ட்டில் எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிறது என்னன்னு தெரில. நூலுடைய விலையுமே கூடதுனால இப்போ எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சும்மா நிற்கிற காரணம் அதுதான். அன்றைக்கி வேலை இல்லைன்னே ரொம்ப வச்சு ஒரு மாதத்துக்கு 20 நாள் தான் வேலையை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்துடுது. ஏன்னா எப்போவுமே வேலை இருக்கும், வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போது ரீசெண்டாக அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்துட்டு தான் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் தான் பார்க்கணும் என்னென்ன. இப்போ இந்த பாவு வந்து பாவு நாங்கள் பாவு ஓடுதறி ஒரு பாவுக்கு 188 கலி பாவு, அதாவது 5.5 மீட்டரில் 70 சேலை கணக்கு வரும். ஒரு பாவுக்கு 188 கலி தம்பே, 188 கலி சுத்தினா தான் நான் ஒரு பாவு ஓடி முடிக்க முடியும். ஒரு பாவுக்கு வந்து 90 சேலை பாவு, 90 சேலை 5.5 மீட்ரு, 5.5 மீட்டரில் வந்து கரெக்டாக 90 சேலை வரும். ஒரு நாளைக்கு வருமானம் போனால் 200 ரூபாய்க்கு சுற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அவங்க நூல் சுற்றுறவங்க 200 ரூபாய் சுற்றுவாங்க. நம்ம வேலை பார்க்கணும் 500-600 ரூபாய்க்கு நம்ம வேலை தரலாம். பாவோடுது அருப்புக்கோட்டையிலேருந்து நூலாக வந்துடும். நம்ம பாவோடி இந்த லோலர் பீமு இருக்கார், பீல கீழே இருக்கும் அந்த மாதிரி பீமு, அதில் பாவு சுற்றி கொடுப்போம். சுற்றி கொடுத்து இந்த தறி பக்கத்தில் தறி ஓடுதல அந்த மாதிரி நான் மட்டும் தனியாக பண்ணுறையா, வேறு யாரும் வரமாட்டாங்க. என்ன தொழிலே இல்லை இலையோ யாரும் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, இல்லை இலை தெரியுதா? தெரிய மாட்டிங்களா? ரொம்ப கவனமாக பார்க்கணும், ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். இலையே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த வேலை. யாருமே அவ்வளோ பிள்ளைக்காடு 2 பசங்க இருக்காங்க, யாருமே பண்ண மாட்டாங்க.
யாருமே இந்த தொழில் நம்மளோட போட்டோன்னு அவங்க எல்லாம் படிக்க வச்சாச்சு. அவங்க பிரச்சனை இல்லை. ஒரு இலை போனால் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா ரொம்ப கவனமாக நம்ம ஓடணும். இல்லாட்டா அப்படின்னா தான் சேலையில் நம்மளுக்கு கரெக்டாக சேலை நல்லாயிருக்கும். இல்லாட்டா ஓடையாக தெரியும், அசிங்கமாக இருக்கும். தறி நெய்வாங்களா, அந்த தறி ஓடுதில் அதில் சட்டை, நம்ம சட்டையே நம்ம தயார் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த டிசைன் ஓடனா இதில் ஓடிடுவேன். நீ போட்டுக்கல தம்பி, இதே டிசைன் இப்போ நீயால் இப்போ ஓட முடியும், ஓடிடலாம். நம்ம ஓட்டி அவங்களுக்கு தறியில் கொடுக்கணும். தறியில் கொடுத்து அவங்க தறி ஓட்டினா தான் அது உற்பத்தி ஆகும், துணியாக வந்துடும். இது பார்டர், இது ஃபுல்லாகவே பார்டரு. அந்த ப்ளூ கலரு, சோப்பு கலரு, பச்சை, மறுபடியும் ப்ளூ கலர், இங்கே வரைக்கும் பார்டரு. இது ஃபுல்லாக உடல் கலரு, மறுபடியும் அங்கிட்டு பார்டரு. இதே மாதிரி தான் நம்ம இப்போ பாவு ஓடுதோம். இந்த மாதிரி நம்ம பாவம் ஓடணும்னா இந்த மாதிரி சேலை தயார் பண்ணலாம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய தொழிலான தறி நெசவு தொழில் இன்னமும் சில நகரங்களில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழிலை அழியாமல் பார்த்துக் கொள்வது நம்ம